அஸ்லாம் வலைக்கும். ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வெத்தலையை யூஸ் பண்ணி ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிங்க் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு 2 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் சீனி சேர்த்துக்கணும். சீனிக்கு பதிலாக நான் இந்த சுகர் பால் சேர்த்துக்க போகிறேன். இதில் கொஞ்சம் கலரும் இருக்கிறதுனால நான் இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெத்தலை 6 வெத்தலை எடுத்திருக்கேன். அதை நான் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுடலாம். அரைக்க வசதியாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். பெருஞ்சீரகம் நீங்கள் தூளாக போட்டுக்கிட்டாலும் நல்லது தான். இப்போது 4 டேபிள்ஸ்பூன் குல்கந்து இதில் எடுத்திருக்கேன். ரோஜா பூவால் செஞ்சது. இது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள்ஸ்பூன் இந்த அரைச்ச விழுதில் நம்ம எடுத்துக்கலாம். வெத்தலை விழுது 200 கிராம் அளவுக்கு ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். வெனிலா ஃப்ளேவரு. அதுக்கப்புறம் 200 ml பால் இதில் சேர்த்துக்கலாம். பாலும் நம்ம காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சது ஜில்லுன்னு இருக்கணும். சேர்த்துட்டு இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். நம்ம பொதுவாக விருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஸ்வீட் பீடா ஐஸ்கிரீம் ரெண்டும் சாப்பிடுவோம். அது ரெண்டையும் கலந்த மாதிரி தான் இந்த ட்ரிங்க் இருக்கும். வடநாட்டுக்காரங்க ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்னால் இதை ஸ்பெஷலாக தயார் பண்ணுவாங்க. இதை வந்து பான் சாட்ஸ்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் காஞ்ச ரோஜா இதழ் மேலே போட்டுக்கலாம். அதோட பிஸ்தா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். இதில் சேர்த்துருக்க குல்கந்து வந்து ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, வெயிலுக்கு ரொம்ப நல்லது. அதோடு நம்ம பெருஞ்சீரகம் வெத்தலை சேர்த்துருக்கோம். அது ரெண்டும் ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது. விருந்துக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஏற்ற, உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி தரக்கூடிய இந்த பானத்தை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.